வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜ் கரணாபிசன் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, பார்ட் சிக்ஸ் குரூப் ஒன் ப்ரிப்பரேஷன். ஆல்ரெடி வந்து அஞ்சு வீடியோ போட்டிருப்போம், ஸோ அதை முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். பார்ட் சிக்ஸ், ஸோ நிறைய விஷயம் சொல்லியாச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போதே ஒரு ரெசர்வேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நாம் வந்து குரூப் ஒன் எக்ஸாமுக்கு தயாராகிட்ருக்கோம், ஸோ மஸ்ட்டு அதை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு எட்டு போஸ்டிங் சொன்னோம் இல்லையா, டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்டா போலீஸு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், ஸோ இந்தமாதிரி ஒரு எட்டு வகையான போஸ்ட் சொன்னேன். ஸோ இந்த எட்டு வகையான போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸு, டெபுட்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சர்வீசஸ், வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், எப்படி பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ. ஸோ இந்த எட்டு போஸ்ட்டையும் ஒரு பேப்பரில் பெருசாக எழுதி உங்கள் படிக்கிற இடத்துல ஒட்டுங்க. ஒட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், ஸோ வரப்போகிற வீக்குக்கான ஷெட்யூல் மாறி போடுங்க. ஆல்ரெடி ஒரு ஷெட்யூலை சொல்லிட்டேன், ஸோ இந்த வீக் வந்து பாலிட்டி புக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு லெசன் இல்லையா, ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஷெட்யூல் மாறி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஆறு புத்தகம் சொல்கிறேன், இந்த ஆறு புத்தகத்தில் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்படி பண்ணுங்கள். டுவெல்த்து பாலிட்டி வால்யூம் ஒன், டுவெல்த்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன், டுவெல்த்து ஜாக்ரஃபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த நாலு புத்தகத்தையும் படிக்கிறத பற்றி எடுங்க. இந்த நாலு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை லெசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எட்டு எட்டு ஏழு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு பத்து இருபத்தஞ்சி இன்னொரு எட்டு முப்பத்தி மூணு லெசன் இருக்குது. இந்த டுவெல்த்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு லெசன் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து மூணு லெசன் பிளான் பண்ணுங்கள், இல்லை ரெண்டு லெசன் பிளான் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூணு லெசன் படிக்கலாம், அது ஈஸியான விஷயந்தான். ஸோ அந்த முப்பத்தி மூணு லெசன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியுங்க. ஜாகிரஃபி பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நான் கொஸ்டின் எடுத்துட்டேன், டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம். ஸோ இந்த முப்பத்தி மூணு லெசனுக்கும் டெஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது, ஜாயின் பண்ண விருப்பவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா 9629905090க்கு இந்த முப்பத்தி மூணு லெசன் நீங்கள் செல்ஃபாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். படித்து முடிச்சுட்டு அதாவது படிக்க தேவைப்படனா ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா அந்த பேஜில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அப்படியே குறிக்கணும். குறிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை மட்டும் ரிவிஷன். நான் என்ன பண்ணுவேன்னா கொஷின்ஸ் வந்து ஒரு ஹைலைட்டர்லையும் ஆன்சர் வந்து ஒரு ஹைலைட்லையும் மார்க் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அதை மட்டும் ரிவிஷன் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ரிவிஷன் பண்ணணும். இப்படி படிச்சுட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். சப்போஸ் நீங்களே டெஸ்ட்டு கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். பத்து நாளுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா டென்த்து புத்தகம் எடுத்துக்கோங்க. டென்த்து சயின்ஸு, சோசியல் வால்யூம் ஒன், வால்யூம் டூ. ஸோ இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு லெசன் மொத்தம் நாற்பத்தி நாலு லெசன் இருக்குது. ஒரு நாளைக்கு மூணு லெசன் நாலு லெசன் ஈஸியாக படிக்கலாம். அதுக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது புக்கு எட்டாவது புக்கு. ஸோ அதுக்கு அதுமாதிரி ஒரு எட்டு நாள் எடுத்துக்கலாம். இந்த ஒன் மந்தில் இந்த மூணு புத்தகத்தையுமே படித்து முடிக்க முடியுன்றது என்னுடைய சவால், நான் உங்கள் சவால் விடுறேன். ஸோ கண்டிப்பாக படித்து முடிக்கணும்னா நான் அப்படி தான் படித்து முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஈஸியாக படித்து முடிச்சுட்டு நான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு படித்து அப்படியே கொஷின் எடுத்துருவேன். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கொஷின் அப்படி தான் எடுப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெவன்த்து புத்தகத்துக்கு இறங்குங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக படித்து முடிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்போ தான் உங்களுக்கு வரும் இல்லைங்களா. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பவங்க நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்ட் சிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து குரூப் ஒன் படிக்கிற எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனோட நான் வந்து குரூப் ஒன் ஆஃபீஸராக மாற போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிங்க, அவங்களுக்கான தகுதிகளை வளர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து படிக்க முடியும். ஒரு டெபுட்டி கலெக்டர் எப்படி இருக்கணும், அவங்களுக்கான வேலைகள் என்ன, ஒரு டிஎஸ்பி எப்படி இருக்கணும், அவங்களுடைய வேலைகள் என்ன, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் அவங்களுடைய வேலைகள் என்ன, அவங்க எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாக படிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அடுத்து குரூப் டூ போஸ்டிங் என்னென்ன இருக்குது அதை பற்றி சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் குரூப் டூ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதேமாரி வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னா சொல்லுங்கள், அந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம். ஓகே சார், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.